வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் டாக்டர் கார்த்திக் முருகேசன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல முதுகு வலியிலே எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்றது, இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போற வீடியோல முதுகு வலியை அவாய்ட் பண்றதுக்கு எந்த மசில் ஸ்ட்ராங்கா இருக்கணும், இல்ல முதுகு வலி வந்ததுன்னா எந்த மசில்ஸை வந்து நீங்க ஸ்ட்ராங் ஆக்கணும், அதுக்கு சில சிம்பிள் எக்ஸசைசஸ், இதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். முதுகு ஸ்டெபிளைஸ் பண்றதுக்கு, முதுகுக்கு ஒரு சப்போர்ட் நல்லா கொடுக்கறதுக்கு எந்த மசில்ஸ் ரொம்ப முக்கியம், அதுக்கு பேர் கோர் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கோர் மசில்ஸ்னாலே நம்ம வயிற்றுல இருக்கிற மசில்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிலீஃப், வயிற்றுல இருக்க மசில்ஸ் மட்டும்தான் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லை, வயிற்றுல இங்கே இருக்கிற மசில்ஸ், அப்புறம் நமக்கு வயிற்றுல சைடில் இருக்கிற மசில்ஸ், அப்புறம் வயிற்றுக்கு அக்ராஸ் இருக்கிற மசில்ஸ், அப்புறம் முதுகில் நம்ம முதுகு எலும்புக்கு உள்ள இருக்கிற சின்ன சின்ன மசில்ஸ், இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து முதுகுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதில் முக்கியமான மசில்ஸ் வந்து வயிற்றுல இருக்க மசில்ஸ். இதில் ஒரு சின்ன கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ நம்ம கை கால் இதை எடுத்துட்டோம்னா, இப்போ கை எடுத்துட்டோம்னா கைக்கு மசில் இங்கே இருக்கு இங்கே இருக்கு, அதாவது எல்லா பக்கமும் 360 degrees கவர் பண்ணியிருக்கு மசில் சப்போர்ட். முதுகுக்கு அது மாதிரி இல்லை. முதுகுக்கு நீங்கள் நடுவில் முதுகு எலும்பு தண்டை தனியாக நீங்கள் எலும்பே தொட்டு பார்த்துடலாம், மேலே ஸ்கின் இருக்கும். ரெண்டு சைடில் இருக்க மசில்ஸ், அப்புறம் நமக்கு வயிற்றுக்கு முன்னாடி இருக்க மசில்ஸ், இதுதான் முதுகை ஸ்டேபிளாக வைக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது, சப்போர்ட் பண்ணுது. இந்த மசில்ஸை ஸ்ட்ராங்காக வச்சிருக்கிறது முதுகு மேலே போகிற ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். இதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் டாக்டர் கார்த்திக் முருகேசன். இப்ப நம்ம கோர் மசில்ஸ் எப்ப வேலை செய்யும் அப்படின்னா, நீங்க முதுகு அப்படி நேரா வச்சு இப்படி உட்கார்ந்தீங்கனாலே உங்க கோர் மசில்ஸ் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், எங்கேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்ப அதை ஃபர்தர் சேலஞ்ச் பண்ணி உங்க கோர் மசில்ஸ் வீக்கா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கால் அப்படி ஒரு கால் பாதத்தை கீழே வச்சுட்டு இன்னொரு கால் மட்டும் இப்படி மேலே தூப்பினீங்கன்னா உங்க கோர் மசில்ஸ் வேலை செய்யும். அடுத்தது உங்க கை ரெண்டையும் அப்படி வச்சுட்டு ரெண்டு காலையும் தூக்குறீங்க, இப்ப கோர் மசில்ஸ் வேலை செய்யும் அதிகமா. இப்ப அப்படியே பின்னாடி போயிட்டு உங்க கை ரெண்டையும் இப்படி கிராஸ் பண்றீங்க அப்படின்னா உங்க கோர் மசில்ஸ் தான் அதிகமா வேலை செய்யும். கால் முட்டி ரெண்டும் இடுப்புக்கு மேல இந்த பொசிஷன்ல, பாதம் தரையில படாம இப்படி மேல கொண்டு வந்துட்டு இப்படி நீங்க சாஞ்சி உட்காந்தீங்கன்னா உங்களால அது முடியலன்னா உங்க கோர் மசில்ஸ் வீக்கா இருக்குன்னு இருக்கும். வயிறு பெருசா இருந்தாலோ தொப்பிருந்தாலோ அவங்களுக்கு வந்து கோர் மசில்ஸ் வீக்கா இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஆனா வீக்கா இருக்கிறதுக்கு அதெல்லாம் கூட சில நேரங்களில் காரணமா வச்சிடும். சோ இந்த கோர் மசில்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு எக்ஸசைஸ், நமக்கு நிறைய பேருக்கு எக்ஸசைஸ் பண்றதுக்கு டைமே இருக்கிறது இல்ல. இந்த வீடியோவில் நான் எல்லா எக்ஸசைஸும் டீச் பண்ணவும் முடியாது, பட் சிம்பிளா ஒன்னு ரெண்டு எக்ஸசைஸ் பண்றதுக்கு எனக்கு டைமே இல்ல, நான் உட்கார்ந்தே வேலை செய்யறேன் அப்படிங்கிறவங்க என்ன எந்த மாதிரி குயிக்கா எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த வயிறு மசில்ஸ், கோர் மசில்ஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒரே டைம்ல ஒர்க் பண்றதுக்கு சிம்பிளான டெக்னிக், நீங்க நிமிர்ந்து உட்காரணும், உங்க பெல்லி பட்டன் உங்க தொப்புல உள்ள அப்படி உள்ள இழுத்துக்கணும், உங்க வயிறு அப்படி மேல் நோக்கி மூச்சை வெளியில விட்டுட்டு இந்த பொசிஷன்ல அப்படி இழுத்து அப்படி பிடிச்சிருந்தீங்கன்னா உங்க கோர் மசில்ஸ் நல்லா வேலை செய்யும். அப்போ நீங்க என்ன திங்க் பண்ணணும் அப்படின்னா, உங்க தொப்புல வந்து உள்ள முதுகு எலும்புல கொண்டு போய் ரெண்டையும் ஒன்னா கொண்டு போற மாதிரி ஒரு பொசிஷன் நீங்க நினைச்சுக்கணும், ரெண்டையும் பக்கத்துல கொண்டு போற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணணும். அதாவது தொப்புள் வந்து முதுகெலும்பு உள்ள உள் வழியா முதுகெலும்பு போய் தொடர மாதிரி ஒரு ஃபீல், அது தொடாது பட் நீங்க அந்த மாதிரி நினைச்சுக்கணும். நினைச்சிட்டு அப்புறம் இந்த வயிறு இப்படி உள் வளைஞ்சு இப்படி உள்ள தூக்கணும், உள்ள இழுத்து நீங்க அப்படியே மேல தூக்குற மாதிரி இந்த பொசிஷன். ஆனா பிரீதிங் வந்து நார்மலா பண்ணணும். இந்த பொசிஷன் அப்படி ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு 30 seconds ஹோல்ட் பண்ணி ஒரு 5-6 times இப்பவே நீங்க வந்து இத
சிம்பிளா ஒரு பிகினிங் எக்ஸசைஸ். பேக் பெயின் இருக்கவங்க அதை செய்யலாம், பேக் பெயின் ப்ரிவென்ட் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதை செய்யலாம், ரொம்ப நேரம் உட்காந்துட்டே வேலை செய்யறவங்க அதை செய்யலாம். இது ஒரு எக்ஸசைஸ். இப்ப அடுத்த எக்ஸசைஸ் எப்படின்னு பார்க்கலாம். இப்ப செகண்ட் எக்ஸசைஸ், இது மாதிரி ஒரு பெஞ்ச் இல்லைன்னா கீழே தரையில கூட நம்ம படுத்துக்கலாம். படுத்துட்டு நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நல்லா ஹெட்டை வந்து சப்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த படுத்த பொசிஷன்ல அதே மாதிரி உங்களுடைய வெள்ளி பட்டன், அதாவது தொப்புல வந்து உள்ள இருக்கிற மாதிரி பொசிஷன்ல வச்சுட்டு உங்க கை ரெண்டையும் தலைக்கு பின்னாடி வச்சுட்டு, இதுல முக்கியமான பாயிண்ட் தான் உங்களுடைய செஸ்டும் ஃபேஸும் அப்படி மேல போகணும். சில பேர் இப்படி பண்ணுவாங்க, சில பேர் ஃபுல்லா எழுந்திருப்பாங்க. இது வந்து பிகினர் லெவல் ஸ்ட்ரெங்தனிங், கோர் மசில்ஸ் வந்து நம்ம ஒர்க் பண்றதுக்கு. உங்க செஸ்டும் நோஸும் ஒரே டைம்ல அப்படி சீலிங் நோக்கி மேல போனா போதும், நீங்க வேற ஒண்ணுமே பண்ணணும். உங்களுடைய தொப்புல உள்ள இழுத்துருக்கீங்க, வயிறு ஃபிளாட் ஆக்கிருக்கீங்க, முடிஞ்ச வரைக்கும் இந்த பொசிஷன்ல அப்படி போயிட்டு அப்படியே மேல வரும். அகைன் உங்க ஹெட் வந்து இப்படி வர வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க நேரா மேல மட்டும் கொண்டு போங்க அப்படியே கீழே. இதே மாதிரி ஒரு 10 times 3 sets once a day பண்ண போதும். இந்த ரெண்டே ரெண்டு எக்ஸசைசஸ் பிகினர் லெவல் எக்ஸசைஸ் பேக் பெயினுக்கு. இப்படி நீங்க உங்க நோஸையும் உங்க செஸ்டையும் இப்படி மேல கொண்டு வரும்போது அது பேக்ல எந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்தாது, ஆனா உங்க கோர் மசில்ஸ் எங்கேஜ் பண்ணும். இந்த பிகினர் எக்ஸசைஸ் நீங்க ஒரு நாளைக்கு 3 sets ஒன்ஸ் அ டே, நான் சொன்ன மாதிரி 10 times, இதே மாதிரி வாரத்துல 5 to 6 days பண்ணீங்கன்னா உங்க பேக்கு இன்டைரக்டா இந்த மசில் ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நிறைய இது மாதிரி எக்ஸசைசஸ் இருக்கு, இந்த ரெண்டு எக்ஸசைசஸ் மட்டும் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. அடுத்த முக்கியமான விஷயம், எந்த வெயிட் லிஃப்ட் பண்ணாலும் ஏதாவது ஒரு திங்ஸ் மூவ் பண்ணா கூட உங்க வெள்ளி பட்டனை உள்ள இழுத்துக்கோங்க, வயிறு டைட்டா வச்சுக்கோங்க, உங்க முதுகுக்கு ஸ்டெபிலிட்டி கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நீங்க அந்த வெயிட் லிஃப்ட் பண்றதோ இது பண்றதோ, நீங்க ஒரு பொருளை மூவ் பண்றதோ, ஒரு ஹெவியான பொருளை மூவ் பண்ணும் போதோ உங்க பேக்குக்கு ஸ்ட்ரெஸ் போகாது. நம்ம ஏற்கனவே லிப்டிங் டெக்னிக்ஸ் பத்தி ஒரு வீடியோ நான் ரிலீஸ் பண்ணிருக்கேன், அந்த வீடியோவை பார்த்து நீங்க நிறைய அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வர்ற வீடியோஸ்ல நம்ம இதோட ப்ராக்ரஸ் எப்படி பண்றது, இன்னும் கோர் மசில்ஸ் எப்படி ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு நிறைய எக்ஸசைசஸ் ஆட் பண்றது அப்படிங்கறத பத்தி அடுத்து வர வீடியோஸ்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த எக்ஸசைசஸ் டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், ஆனா எஃபெக்டிவா இருக்கும். எந்த வயசு அப்படிங்கிறதுக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. பட் பேக்கை ஸ்ட்ராங் ஆக்கணும்னு நினைக்கிறவங்க, லாங் டேர்ம் பேக் பெயின் இருக்குன்னு நினைக்கிறவங்க, எந்த விதமான பேக் பெயின் இருந்தாலும் இது தாராளமாக பண்ணலாம். ஏன்னா இப்ப நீங்க பண்ற ரெண்டுமே பேக் போன்ல எந்த மூவ்மெண்ட்டையுமே ஏற்படுத்தாது, வெறும் மசில்ஸை மட்டும்தான் ஆக்டிவேட் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு பிகினர் லெவல் சிம்பிள் எக்ஸசைசஸ் இந்த ரெண்டு. ஒன்று உட்காந்த பொசிஷன்ல நீங்க உள்ள இழுக்கலாம் வயிறு, படுத்த பொசிஷன்ல வயிறு உள்ள மட்டும் இழுக்கலாம், அடுத்தது லேசா உங்களுடைய அப்பர் செஸ்டையும் ஃபேஸையும் அப்படியே மேல கொண்டு வந்து நீங்க திரும்ப அப்படியே ஸ்லோவா அதை லோவர் பண்ணலாம். இந்த 3 சிம்பிள் டெக்னிக்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, ஃபேஸ்புக்ல லைக் பண்ணுங்க, ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் உங்களை ஒரு முக்கியமான தகவலோட கூடிய விரைவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ குட் டே. பை.